ஹாய் ஆல். இப்போ நான் லைஃப்க்கு வந்ததுக்கு, ஹாய் ஷர்மிளா, நான் இப்போ லைஃப்க்கு வந்ததுக்கு காரணமே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் சித்ராஸ் டிமைஸ். சித்ரா வந்து சச் அ போல்ட் கேர்ள், எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு தற்கொலை முயற்சி? இது வந்து எந்த அளவுக்கு, இது என்னால் நிஜமாவே இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. ஆஃப்கோர்ஸ் வை திஸ் ஹேப்பன்ட். சி, வாழ்க்கைன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்து சித்து வந்து இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி 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 ஷாக்கிங். வாட் ஆர் த ப்ராப்ளம் மைட் பி, பட் வாய் சித்து? அவங்க வந்து சச்ச வந்து போல்டான ஒரு பொண்ணு. சரி, நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் என்கொயரி நடக்காம நம்ம இதுதான் வந்து நடந்திருக்கோம் இதுதான் நடந்திருக்கோம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து, நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். டெய்லி என்னென்னவோ நடக்குது. எத்தனையோ பேர் நம்மளை விட கீழே இருக்கவங்களை பார்க்கணும். எவ்வளோ கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்றாங்க, தைரியமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் நமக்கு ஒரு பிளஸ்ட் லைஃப் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணணும். நமக்கு சுசைட் பண்ணிக்கிறதுக்கு வந்து தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாம வந்து வாடறதுக்கும் வந்து தைரியமா இருக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, மத்தவங்க நம்மளை தூக்கி போடுறாங்க, மத்தவங்க நம்ம மேல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நாம அந்த தற்கொலை முயற்சி எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் குட் அட் ஆல். என்னன்னா, நாம தற்கொலை பண்ணிக்கிறதுனால நம்மளை சுத்தி இருக்கவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நம்மளை லவ் பண்றவங்களா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க, இப்படி வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து கேள்விக்குறியாக்குறாங்க, இப்ப எதனால பிரச்சனை நடந்தது, ஏன் செத்தாங்க அப்படிங்கறது வந்து கண்டிப்பா சித்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப பாருங்க, எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய டென்ஷனா இருக்கு. அவங்க ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால இப்ப எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ். அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க, சின்ன திரை ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரியான தற்கொலை முயற்சிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். இது வந்து ஒரு செலிபிரிட்டி பண்ணும் போது அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுது, ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது. ஆனா ஒரு வீட்டுல சாதாரணமா நடக்கும் போது அது வந்து ஒண்ணுமே தெரியறது கிடையாது. ஆனால் எதுக்காக சின்ன திரை ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் டவுன் ஆகுறீங்க, எதுக்கு, வை? நம்ம எல்லாம் எமோஷனல் ஃபூல்ஸா என்ன? அப்படிலாம் கிடையாது. அழுமா அழுதுறீங்க, இல்ல பேசணுமா பேசுறீங்க, தட்ஸ் இனஃப். அதை விட்டுட்டு டோன்ட் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல், டோன்ட் கோ ஃபார் சூசைட். இட்ஸ் ஆ பியூட்டிஃபுல் லைஃப். கடவுள் நமக்கு கொடுத்திருக்க அழகான இந்த லைஃப எதுக்காக நாம வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும்? சோ பிளீஸ் டோன்ட் டூ திஸ். அண்ட் ஃபேன்ஸ், நீங்க எல்லாருமே வந்துட்டு யாருக்குமே மத்தவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க பிளீஸ். பிகாஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கலாம், அட் த சேம் டைம் நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இவன் தி ஆர்டிஸ்ட் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், அவங்களுக்கும் வந்து பிளட் இருக்கு, சதை இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ தயவு செஞ்சு அவங்களையும் மனுஷங்களா மதிங்க. சம் பீப்பிள் ஈவன் யூஸ் டு கால் அட் 1 o'clock இன் தி நைட் அண்ட் சே தூங்குறீங்களான்னு கேக்குறீங்க. வை வை டோன்ட் பீ சேடஸ்ட். உங்களெல்லாம் நாங்க மதிக்கிறோம். சோ நீங்களும் வந்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க பிளீஸ். ஓகே, சித்து வந்து இன்னைக்கு இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் வேற யாரும் சாக கூடாது. நாளைக்கு இவன் அவங்க ஒவ்வொருத்தருடைய மரணத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம பேசுறோம்ல, இன்னைக்கு ஒரு மீடியால ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? நோ நீட். எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ ஹியர் ஆஃப்டர் பியூட்டிஃபுல் லேடிஸ், அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்களையுமே நாங்க ரொம்ப மதிக்கிறோம் பிளீஸ். தயவு செஞ்சு உங்க கமெண்ட்ஸ் கூட தயவு செஞ்சு பார்த்து அழகா போடுங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனலா இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் புட் இட் இன் யுவர் வாட்ஸ்அப் அண்ட் சென்ட் இட் டு யுவர் லவ்ட் ஒன்ஸ். டோன்ட் சென்ட் இட் டு பப்ளிக் ஃபிகர்ஸ் லைக் அஸ். ஏன்னா நீங்க அப்படி நீங்க செய்யும் போது மனசு வேதனைப்படுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. எதுக்கு அதெல்லாம், எதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க? நீங்க எல்லாம் எங்களை பார்த்து சந்தோஷப்படுறீங்க, என்கரேஜ் பண்றீங்க, எங்களை பாராட்டுறீங்க, எங்களை வேற லெவலுக்கு நீங்க கொண்டு போறீங்க. தட்ஸ்
That's the happiest thing. At the same time, please don't give depression. எங்களை வந்து ஒரு டால் மாதிரி பார்த்துட்டு இருக்காதீங்க, உணர்ச்சியே இல்லாத ஒரு பிம்பம் மாதிரி பார்க்காதீங்க. எங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு நீங்க மதிப்பு கொடுங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் சித்ராஸ் டிமைஸ் அண்ட் எனக்கு சித்து மேல ரொம்ப ரொம்ப கோபம். பிகாஸ் நீ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்கவே கூடாது. இவ்வளவு தைரியசாலியான ஒரு பொண்ணு, டேலண்ட் ஆன ஒரு பொண்ணு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீ பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் சித்து. நீ அந்த நிமிஷம் வந்துட்டு யூ பெட்டர் யூ ஹவ் தாட் சம் அதர் திங், லைக் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல அம்மா அப்பா கிட்ட பேசிருக்கலாம், வேற யாருக்கிட்டயாவது போய் நீ கேட்டு நீ வந்து உன்னுடைய மனசுல இருக்கிறத கொட்டி தீர்த்திருக்கலாம். சித்து கிட்ட இருந்த ஒரு பெரிய டிராபேக்கே வந்து எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள போட்டு வச்சுப்பாங்களே தவிர மத்தபடி அவங்க வெளியே எதுவுமே கொட்ட மாட்டாங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். சி பீப்புள், உங்க மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா டோன்ட் திங்க் தட் இஸ் அ பிக்கஸ்ட் பெரிய விஷயம் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறது. டோன்ட் டூ தட். ஓகே, உங்களுக்கு ஏதாவது மனசு சரியில்லையா, அதை வந்து நீங்க வேற யாருக்கிட்டையாவது நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லையா, பிளீஸ் நீங்களே வந்து தனியா வந்து ஒரு ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டோ இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜோ நீங்களே போட்டு என்னென்ன திட்டணுமோ திட்டி தீர்த்து கொஞ்ச நேரம் அழுது முடிச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உங்க சோகம் வந்து கம்மி ஆயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சோகமே இருக்காது. சோ ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டேக் திஸ் பேட் டிசிஷன், லெட் திஸ் பி த லாஸ்ட். இந்த மாதிரியான ஒரு சோக செய்தி இதுவே கடைசியா இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரியான சோக செய்தி வேணாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐ ஜஸ்ட் இந்த லைவ் வந்ததுக்கு காரணமே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். ஓகே, தேங்க்யூ சோ மச். மிஸ் ஆவாதல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.